ஆக்டர் கருணாகரனுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் ட்விட்டர்ல எக்கச்சக்கமான சண்டைலாம் நடந்துச்சு இந்த சண்டை இப்போ முத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தனக்கு கொலை மிரட்டல் வரதா போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல ஆக்டர் கருணாகரன் புகார் கொடுக்க இருக்கிறதா இப்போ தகவல் வெளியாயிருக்கு சூதுக்கவும் கலகலப்பு இந்த மாதிரி பல படங்கள்ல காமெடி வேடத்துல நடிச்சவர் தான் கருணாகரன் தல அஜித் நடிச்ச விவேகம் படத்திலையும் நடிச்சிருக்காரு சில நாளைக்கு முன்னாடி கருணாகரனுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள்ல மோதல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல அந்த சண்டை முடிவுக்கு வந்துச்சு இப்போ ரீசெண்டா சர்க்கார் படத்தோட ஆடியோ லான்ச் கடந்த வாரம் நடந்துச்சு இதுல நடிகர் விஜய் பேசுறப்போ பாத்தீங்கன்னா ஒரு அரசன் பத்திய ஒரு குட்டி கதைய சொல்லியிருந்தாரு அதை மேற்கோள் காட்டி நடிகர் கருணாகரன் அரசியல்வாதிகளுக்கு சொல்லப்பட்ட அந்த கதை அரசியல்வாதிகளுக்கு மட்டும் தானா இல்லனா நடிகர்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேள்வி எழுப்புனாரு அது மட்டும் இல்லாம தகாத வார்த்தைகள்ல பேச வேண்டாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரசிகர்கள் கிட்ட சொல்லி பாருங்க கேக்குறாங்களா பாப்போம் அப்படின்னு ஒரு ட்விட்டர் பதிவை ஷேர் பண்ணாரு இதுக்கு பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் பல பேரு கடுமையான வார்த்தைகள்னால விமர்சனம் செஞ்சாங்க விக்கிப்பீடியாவில் இருக்கிற கருணாகரன் பத்திய குறிப்பை எடுத்து அதுல கருணாகரனை ஆந்திரக்காரர் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்தவும் முயன்றாங்க இதுக்கு பதில் தரும் வகையில கருணாகரன் நான் பிறந்தது ரெட்டில்ஸ் பக்கத்துல இருக்கிற பாடிய நல்லூர்ல அப்படின்னு குறிப்பிட்டாரு அது மட்டும் இல்லாம நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவனா அப்படின்னு முட்டாள்தனமான கேள்விகள்லாம் கேட்க வேணாம் சர்க்கார் படம் தமிழ் தலைப்பா அப்படின்னு எப்பவாச்சும் நான் கேட்டேனா அப்படின்னு இப்ப கேட்டிருக்காரு அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா என்னுடைய தாய்மொழி பற்றி கேக்குறாங்க நீங்க ரெடியா சர்க்கார் அடிமை அப்படின்னு கருணாகரன் கேள்வி எழுப்பியிருக்காரு கருணாகரனோட இந்த பதில்கள் ரசிகர்களை மேலும் மாத்திரமடைய செஞ்சிருக்கு அதனால மோசமான வார்த்தைகள்னால கருணாகரனை திட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கருணாகரனும் நீங்க என்ன மிரட்டுறது பதில் அளிக்க முடியாத உங்களுடைய இயலாமைய காட்டுது அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் போடுற கமெண்ட் அந்த நடிகரோட தராதரத்தை காட்டுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இத ஆதாரமா வச்சு கருணாகரன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வு குடும்பம் தோற்றம் அப்படின்னு பல விதங்கள்ல தவறாக கொலை மிரட்டல் விடுத்த சிலர் மீது இன்னைக்கு சென்னை போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுக்க இருக்கிறதா இப்ப தகவல் வெளியாயிருக்கு விஜய் சார் இருக்கிறது கோபத்தின் வெளிப்பாடு தான் இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு அவங்களுக்கு நியாயமானது நடந்துட்டா அவங்க ஏன் சார் குரல் கொடுக்க போறாங்க இங்கே நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை யாராவது ஒருத்தன் வெளியே வந்து தட்டி கேட்டு வருவான் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் ஒருத்தன் வந்தே ஆவான் கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு வருவான் அது யாருங்கிறது விஜய் கூட இருக்கலாமே என்ன தப்பு இருக்கு